மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்க பல குக்கிங் சேனல்கள் இருந்தாலும் ஒரு குக்கர் பிரியாணியை இலையில் கொட்டி அதில் தயிரை ஊற்றி ஒற்றை ஆளாக சில நிமிடங்களிலேயே வாயில் உருட்டி போட்டதால் யூடியூபில் பிரபலமானவர் சாப்பாட்டு ராமன் என்று அழைக்கப்படும் சித்த மருத்துவர் பொற்செழியன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த கூகையூர் கிராமத்தில் சித்த மருத்துவம் பார்த்து வந்த சாப்பாட்டு ராமன் பொற்செழியன் ஐயப்பன் என்ற பெயரில் சித்தா கிளினிக்கும் நடத்தி வந்தார். 60 வயதான பொற்செழியன் சித்த மருத்துவத்தில் BEMS படித்துவிட்டு கடந்த 28 வருடங்களாக கிளினிக் நடத்தி வந்தாலும் 80s ரஜினியின் ஹேர் ஸ்டைலில் ஹேர் டை உபயத்தால் கருகரு முடியுடன் சாப்பாட்டு ராமன் என்ற யூடியூப் சேனல் மூலம் அசைவ உணவுகளை சாப்பிட்டே பிரபலமானார். எப்படி இவரால் மட்டனையும் சிக்கனையும் இவ்வளவு வேகமாக சாப்பிட முடிகிறது என்று வியந்தவர்கள் ஏராளம். இதனால் 3 ஆண்டுகளில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்தார் சாப்பாட்டு ராமன். சாப்பிட்டால் எளிதில் ஜீரணமாகும் சித்த மருந்துகளையும் ஆன்லைன் வாயிலாக விற்று வந்தார். இந்நிலையில் சித்த மருத்துவரான பொற்செழியன் ஆங்கில மருத்துவம் பார்த்து வருவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகார்கள் சென்றன. இதனிடையே 3 நாட்களுக்கு முன்பு யூடியூபில் வீடியோ ஒன்று வெளியிட்ட சாப்பாட்டு ராமன்ஜி கொரோனா வராமல் இருக்க ஹீலர் பாஸ்கர் பாணியில் கொடுத்த டிப்ஸ் அவரை சர்ச்சையில் சிக்க வைத்தது. அதாவது நீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னாக்க, காலையிலையும் சாயந்தரமும் ஆவி பிடிங்க. காலையிலையும் சாயந்தரமும் வந்து நிலவேம்பும் கபசர் குண்டரும் கலக்கி கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் சொண்ட வச்சு குடிச்சிருங்க. டீ ஏதாவது மூலிகை டீ வந்து 2 தரம் குடிச்சிருங்க. நீங்கள் மற்ற எல்லாம் எதை வேணாலும் சாப்பிட்டுங்க, ஒன்றும் பண்ணாது. அந்த மூக்கு உள்ளார போய் அந்த மூக்கு பின்பகுதியில் சளி ஜவுளில் தான் அந்த கிருமி உட்காந்து 4 நாள் டெவலப் ஆகி நுரையீரலில் போயிடும். ஆவி பிடிச்சிட்டு சுடு தண்ணி சுடு டீ குடிச்சிங்கனாக்க இங்கே தொண்டையிலே செத்துடும். அதனால் அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் செய்யுங்க, எதுக்குமே பயப்பட வேண்டாம். அடிக்கடி சோப் போட்டு நல்லா கை கழுவிக்கிங்க, சானிடைஸ் வச்சுங்க, முகக்கவசத்தை நல்லா போட்டுங்க. யா அதாவது முகக்கவசம் போடுறதா எந்த நேரமும் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதில்லை. பக்கத்தில் யாராவது இருந்தால் மட்டும் போடுங்க, மற்றத்தை கூட கல்வி தள்ளிவிட்டு வச்சிங்க. யாரை பார்த்தாலும் முகக்கவசம் மாட்டி விட்டுங்க, அவ்வளோதான். இதுதான் பாதுகாப்பு. ஊரே பதறும் கொரோனாவுக்கு சித்த மருத்துவம் சொல்வதாக கூறி அவர் தெரிவித்த கருத்துக்கள் ICMR வழிகாட்டுதலுக்கு எதிரானது என்று கூறப்படுகின்றது. இதையடுத்து சாப்பாட்டு ராமனின் கிளினிக்கிற்கு காவல்துறையினருடன் சென்ற மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தியுள்ளனர். அங்கு பொற்செழியன் தன்னிடம் சிகிச்சைக்கு வருவோரிடம் ஆங்கில மருந்துகள் வழங்குவது உறுதி செய்யப்பட்டது. அவரது கிளினிக்கில் இருந்து ஏராளமான ஆங்கில மருந்து மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி டாக்டராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சாப்பாட்டு ராமனான பொற்செழியனை கீழ்குப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சாப்பாட்டு ராமன் பொற்செழியனை நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் ஜெயிலில் அடைத்தனர். 3 நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட வீடியோவில் கூட கொரோனா பாதிப்பால் மக்கள் அவதிப்படும் சூழலில் வீட்டில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டு வீடியோ பதிவிடுவதற்கு தனது மனதிற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அதனால் கடந்த 1 மாதமாக வீடியோ ஏதும் பதிவிடவில்லை என்றும் சாப்பாட்டு ராமன் கூறியிருந்தார். கோவிட்டுக்காக நிறுத்தி வச்சுக்கிறோம். அதான் மக்கள் வந்து இந்த நேரத்தில் இப்படி திங்கிறாங்களே நேராக பேசிடுவாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால தான் நான் பண்ணல. ஊரடங்கால் கொரோனா குறைந்து வருவதால் அடுத்த வாரம் புதிய சாப்பாட்டு வீடியோ ஒன்றை யூடியூபில் பதிவிடும் திட்டத்துடன் வீட்டில் இருந்த சாப்பாட்டு ராமனுக்கு சாப்பாடு இனி ஜெயிலிலே என போலீசார் அழைத்து சென்றது அவரது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் செல்வராஜ் மற்றும் வேல்ராஜ்.